வகுப்பு 10 இயல் 1 கவிதை பேழை இருட்டுரு மொழிதல் சந்த கவிமணி தமிழ் அழகனார் என்பவரால் எழுதப்பட்ட பாடல் இது. இப்பாடலானது இருட்டுரு மொழிதல் அணியால் ஏற்றப்பட்டுள்ளது. இருட்டுரு மொழிதல் அணி என்றால் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இருட்டுரு மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இப்போது நூல்வெளி பற்றி காணலாம். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இப்போது பாடலை காணலாம். முத்தமிழ் துய்ப்பதால் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை துய்ப்பதால் என்றால் கற்பதால் என்பது இதன் பொருள். முத்தமிழ் துய்ப்பதால் என்பது மற்றொரு பொருளையும் தருகின்றது. அதாவது முத்தினை அமிழ்தினை தருவதால் என்பது இதன் பொருள். அதாவது தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என்று முத்தமிழாய் வளர்ந்தது என்பதையும் கடலானது முத்தினையும் அமிழ்தினையும் தருந்தது என்பதையும் இந்த பாடல் வரியானது குறிக்கின்றது. அடுத்ததாக முச்சங்கம் கண்டதால். முதல் இடை கடை என்று மூன்று சங்கங்களை கண்டதால் என்பது இதன் பொருள். மற்றொரு பொருள் என்னவென்றால் மூன்று வகையான சங்குகள் அதாவது மென்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் என்னும் மூன்று வகையான சங்குகளை தருதலால் என்பது மற்றொரு பொருள். மெத்த வணிகலமும் என்பது சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி என்ற இலக்கிய அணிகலன்களை பொருத்தி மேவலால் என்றால் பொருத்தி. மற்றொரு பொருள் என்னவென்றால் மிகுதியான வணிக கப்பல்கள் மேலே செல்வதால் மேவலால் என்றால் மேலே செல்வதால் என்பது மற்றொரு பொருள். அடுத்ததாக நித்தம் என்றால் நாளும் அணை கிடந்தே என்றால் அணிந்திருப்பதால் மற்றொரு பொருள். அணை கிடந்தே என்பதன் மற்றொரு பொருள் அலை கிடந்தே என்று மற்றொரு பொருளானது உள்ளது. சங்கத்தவர் காக்க சங்க புலவர்களால் தமிழானது காக்கப்பட்டது என்று ஒரு பொருள். மற்றொன்று சங்கினை தடுத்து காக்க என்பது மற்றொரு பொருள். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளன் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளுக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று பாடியுள்ளார். தமிழ் மொழியானது இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழால் வளர்ந்தது என்றும் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது என்றும் ஐம்பெரும் காப்பியங்களாகிய சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி என்பனவற்றை நாளும் அணிகலன்களாக அணியப்பெற்றது என்றும் சங்கங்களின் அங்கு அமர்ந்திருந்த புலவர்களால் காக்கப்பட்டது என்றும் தமிழனை பற்றி இப்பாடலில் கூறியுள்ளார் கவிஞர். அது மட்டுமல்லாமல் இதே பாடல் வரிக்கு கடலினையும் ஒப்புமைப்படுத்தி கூறியுள்ளார் கவிஞர். கடலானது முத்தினையும் அவழ்தினையும் தருகின்றது என்றும் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் என்ற மூன்று வித சங்குகளை தருகின்றது என்றும் அதன் மேலே மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கின்றது என்றும் கடல் தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கின்றது என்றும் கூறியுள்ளார். தமிழ் கடல் இரண்டினையும் ஒன்று சேர பாடியுள்ளார். இரண்டுக்கும் உள்ள குணங்களையும் செயல்களையும் ஒப்புமைப்படுத்தியுள்ளார் இப்பாடலில். மாணவர்களே, எமது பதிவினை உடனுக்குடன் பெற அறிவொளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.